மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் மகிழன் இன்றைய வீடியோவில் வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைய வீடியோ வந்து நான் முதல் போட்ட டண்டி பீச் அட்வென்ச்சர் அண்ட் வீடியோண்ட தொடர்ச்சி தான் இன்றைய வீடியோ அந்த முதலாவது வீடியோ வந்து பார்க்காதார்கள் இந்த வீடியோண்ட டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த முதல் வீடியோண்ட லிங்கை வந்து நான் போட்டிருக்கிறேன் அந்த வீடியோவை வந்து நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இயற்கையை ரசித்தது காணும் இப்போ எங்களோட வந்தாக்களெல்லாம் எங்கே நிற்கிறாங்கன்னு பார்த்தீங்களா அவங்கெல்லாம் ஸ்விம்மிங் பூலில் தான் நிற்கிறாங்க நாங்கள் இப்போ அவங்களோட போய் இணைவோம் இன்றைய நாளுக்கான கடைசி பெல்ட்டி வந்து இதுதான் இது வந்து ஒரு ஃபன் ஃப்ளிப் இவங்கெல்லாம் வந்து என்ன இப்போ பின்னுக்கு பெல்ட்டி அடிக்க சொல்கிறாங்க அப்போ ரசிகர்கள்ட வேண்டுகோளுக்கு நாங்கள் பின்னுக்கும் ஒரு பெல்ட்டி அடிச்சாச்சு இப்போ வந்து நாங்கள் வந்து இரவு சாப்பாட்டுக்கான ஆயுத்தங்களை பார்க்கணுன்றதுக்காண்டி இப்போ வந்து சமைக்க வழிகிட்டோம் இதில் நாங்கள் இப்போ வெட்டுறதுக்கு பேர் வந்து ஸ்டேக்ன்ற ரச்சி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து சீ பக்ஸ்ன்னு சொல்லுவாங்க லோப்ஸ்டர் மாதிரி சின்னனுகள் இப்போ வந்து நாங்கள் வெட்டின ஸ்டேக் எல்லாத்தையும் வந்து சமைக்க வழிகிட்டோம் இதை எப்படி சமைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து பாபிக்யூ மிஷினில் வந்து சும்மா ஓட்டு பொறிக்கிறோம் இதான் இங்கே வந்து உங்களோட வே ஆஃப் குக்கிங் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லோப்ஸ்டர் இந்த லோப்ஸ்டரை வந்து ஏற்கனவே அவிச்சு போட்டு அவங்க வந்து ஐஸுக்குள்ளே போட்டு விற்பாங்க அதை வந்து நாங்கள் வந்து வாங்கி அப்படி வந்து உடைச்சி நேரடியாக சாப்பிட்டு கொள்ளலாம் இது என்னண்டா இது வந்து ஸ்கேலப்ஸ் அதாவது சிப்பிக்குலேருந்து வர இறைச்சியை தான் வந்து ஸ்கேலப்ஸ்ன்னுவாங்க இந்த ஸ்கேலப்ஸை வந்து நாங்கள் எப்படி சமைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இஞ்சி பேஸ்ட்டும் மற்றது பட்டரும் சேர்ந்து தடவி போட்டு அதை வந்து சும்மா வந்து நாங்கள் வந்து பொறிச்சு எடுக்கிறோம் இப்படி தான் இன்றைக்கு நாங்கள் வந்து இதை வந்து சமைச்சு சாப்பிட போகிறோம் எங்களோட ஸ்டேக் எல்லாம் நல்லா பொறிஞ்சு கொண்டு வந்துட்டுது இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அதை வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து இதை வந்து ரெண்டு தரம் பிரட்டி எடுத்துகிட்டு வந்து நாங்கள் வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் இன்றைக்கு இரவு வந்து நாங்கள் வந்து சாப்பிட போகிற சாப்பாடுகள் இதுதான் லோப்ஸ்டர் இருக்குது பாருங்கள் அப்புறம் அங்கால ஒரு சோஸ் ஒன்று இருக்குது சலட் ஒன்று இருக்குது அப்புறம் பாருங்கள் சீ பக்ஸ்ன்ற சாப்பாடு வந்து இருக்குது ஸ்கெலப்ஸ் இருக்குது அதோடு பார்த்தீங்கன்னா நான் சமைச்சு கொண்டு போன ப்ரௌன் ஃப்ரைட் ரைஸ் வந்து இருக்குது இதுதான் இன்றைக்கு இரவு சாப்பாடு ஸ்டேக் சலட் ப்ரௌன் ஃப்ரைட் ரைஸ் சீ பக்ஸ் ஸ்கெலப்ஸ் அதுக்கு பிறகு கடைசியாக வந்து லோப்ஸ்டர் இப்போ வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இப்போ வந்து நேரம் சரியாக 12 மணி ஆச்சுது புது வருடம் வந்து பிறந்துட்டுது அதால் வந்து நாங்கள் வந்து வாங்கி கொண்டு போன வடிகள் எல்லாத்தையும் கொளுத்தி வான வடிகள் எல்லாத்தையும் காட்டி எங்களோட புது வருடத்தை வந்து நாங்கள் வந்து கொண்டாடுறோம் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் உரித்தாட்டும் புது வருடம் வந்தவங்களுக்கு வந்து நல்லாவே தொடங்கிச்சுது இப்போ எத்தனை மணின்னு பார்த்தீங்கன்னா விடிய 7 மணி 2022 தை மாதம் 1ஆம் தேதி நான் எங்கே வந்து நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா விடிய வந்து நாங்கள் வந்து தங்கி இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடற்கரையில் வந்து கொஞ்சம் காற்று வாங்குவோம்னு வந்து நிற்கிறேன் அந்த சூழல் வந்து நல்லா இருக்குது இந்த கடற்கரையில் பார்த்தீங்களா அவ்வளோ பாறைகள் கல்லுகள் எல்லாம் இருக்குதுண்டு அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால வந்து அந்த பாறைகளுக்குள்ள வந்து சின்ன பிள்ளைல ஏதோ தேடி கொண்டிருக்கிறாங்க நாங்களும் கிட்ட போய் பார்ப்போம் அவங்கள என்ன தேடுறாங்கன்ட்டு இந்த பாறையில் இருக்கிற குட்டி குட்டி பொந்துகளுக்குள்ளெல்லாம் நண்டுகள் வசிக்குது இதில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் இதில் 2 நண்டுகள் வந்து நிற்கினா வந்து சரியான சின்ன நண்டுகள் இந்த நண்டுகளை வந்து பிளாக் ராக் கிரப்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது கருப்பு பாறை நண்டுகள்னு சொல்லுவாங்க இந்த நண்டு என்ன மாதிரி ஓடுது பார்த்தீங்களா ஒரு சைடாக ஒரு பக்கத்தால் தான் ஓடுது இந்த பாறையை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பாறையில் வந்து நண்டுகள் மட்டும் இல்லை நிறைய சிப்பிகளும் வந்து ஒட்டி பிடிச்சி வளருது
இதில் பாருங்கள் இந்த பாறையில் வந்து எவ்வளோ சிப்பிகள் வந்து ஒட்டி பிடிச்சி வளருதுன்னு பாருங்கள். இதுலேயும் ஒரு சிப்பி மெல்ல அசைஞ்சு போகுது பாருங்க. இந்த பாறைகளுக்குள்ள வந்து நண்டுகள் மற்ற சிப்பிகள் மட்டும் இல்லை, கனவை ஓடுகளும் வந்து நிறைய கிடக்குது. இதெல்லாம் வந்து இந்த கடல் அலையால் வந்து அடிக்கப்பட்டு இதில் வந்து ஒதுங்கி கிடக்குது. சரி, கடலை பார்த்துட்டு வீட்டை வந்தால், வீட்டை வந்து ரெண்டு பேர் வந்து பகியை ஃபிக்ஸ் பண்ணி கொண்டிருந்தாங்க. எங்களோட பகியில் வந்து என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நாங்கள் ஓடின மரண ஓட்டத்தில் வந்து பகின் எக்ஸோஸ்டன்ற சைலன்சர் பைப் வந்து உடைஞ்சிட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், நாங்கள் அதை வந்து துணி போட்டு தான் கட்டி வச்சுக்கிறோம். இப்போ அந்த துணி எல்லாத்தையும் கலட்டிட்டு வந்து நாங்கள் அதை வந்து கம்பி போட்டு வடிவகிறக்கி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, எங்களோட நண்பர் வந்து அந்த கம்பியை போட்டு இறக்கி ஃபிக்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படியே எங்களால் மேலே பார்த்தீங்கன்னா, மேலே வந்து ஒரு இடத்துல வந்து நாங்கள் ஏற்கனவே கம்பி போட்டு பூட்டிட்டோம். ஓகே, இப்போ வந்து எங்களோட பகியை வந்து நாங்கள் வந்து முழுமையாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். கம்பியெல்லாம் போட்டு எக்ஸோஸ் பைப் வந்து அவ்வளோ ஆடா நினைக்கிறோம். இதை பார்த்தீங்களா, அவ்வளோ சேர் அடிச்சிருக்கு நேற்று என் ஓட்டத்தில் இருந்துட்டு. இப்போ வந்து நாங்கள் வந்து வலிக்கிட்டோம். இன்றைக்கு வந்து நாங்கள் எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து மூன்றோ நாலு இடத்துக்கு போக போகிறோம். நேற்று வந்து ஒரே ஒரு இடத்துக்கு தான் போனாங்க. இப்போ நாங்கள் போகிற பாதைக்கு எதிரே இருக்கிற இடம் வந்து ஒரு விசித்திரமான இடம். அது என்ன இடம்ன்ற வந்து நான் இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். வீடியோவை முழுமையாக பாருங்கள். இப்போ வந்து நாங்கள் வந்து போகிற பாதை வந்து நேற்று போன பாதை தான். இந்த பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா, நேற்றான் மாதிரியே இன்றைக்கும் வந்து சேறு சகதிகள் எல்லாம் இருக்குது. இதில் வந்து இந்த மாதிரியான ரோட்டுகள் எல்லாம் பகி ஓடுறதுக்காகவே, அதாவது ஒரு அட்வென்ச்சர் ரைட் போகணுன்றதுக்காகவே வந்து இந்த ரோட்டுகள் எல்லாம் அப்படியே இருக்குது. இது சேறு சகதியாக இருக்கும், கரடு முரடான பாதைகளாக இருக்கும். இப்போ இந்த மாதிரியான பாதையில் வந்து நாங்கள் வந்து பகி ரைட் போகிறது வந்து ஒரு அட்வென்ச்சராக இருக்கும், ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். பார்த்தீங்களா, இந்த பாதையில் வந்து அவ்வளோ சேர் இருக்குண்டு. மற்ற இந்த பாதை வந்து இப்போவும் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஈரழிப்பாக தான் இருக்குது. எவ்வளோதான் வெயில் அடித்தாலும் வந்து இந்த பாதை வந்து இன்னும் வந்து காயே இதை பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வந்து சேர்த்து தண்ணி வந்து நல்ல நீட்டுக்கு வந்திருக்குது. இதுக்காக தான் நாங்கள் இப்போ போகிறோம். இந்த இடத்துல முடிவில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து அவங்க வந்து தங்களோட பகீஸை வந்து எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாங்க. எல்லாருமே இங்கே வந்து ஃபேமிலியாக அல்லது ஃப்ரெண்ட்ஸாக தான் வந்திருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், நிறைய பகீஸ் நிற்குது. இதுக்காக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன பொடி ஒருத்தன் வாரார் அதில் ஓடிக்கொண்டு. அதில் பார்த்தீங்கன்னா, அதில் ஒருத்தர் வந்து ஃபோர் வீல் டிரைவ் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார் இந்த பாதைகளுக்கால. நீங்கள் வந்து ஃபோர் வீல் டிரைவ் வச்சுருந்தா உங்களோட காரையும் வந்து இந்த பாதைகளில் வந்து நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்து ஓடலாம். ஆனால் என்ன, உங்களோட காருக்கு வந்து நிறைய சேர் அடிக்கும், புற நீங்கள் வந்து கழுவுறது சரியாக கஷ்டமாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து சேற்று பகுதியெல்லாம் கடந்து வந்து இப்போ வந்து காட்டு பகுதிகளில் போய் கொண்டிருக்கிறோம். இதில் பெரிய சேறு அவ்வளவு கண்டு இல்லை. இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வந்து ஒரு புல்வெளி மாதிரியான இடம். நிறைய புல்லுகள் எல்லாம் வளர்ந்துருக்குது. பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற பாதையில் வந்து நிறைய தண்ணி நிற்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியும், எங்களோட பகி வந்து ஓடுறது கொஞ்சம் கஷ்டப்படுது.
அதுங்கன்னா அந்த பின்னுக்கு வந்து எங்களுக்கு பின்னுக்கு வார ரெண்டு பகீஸும் என்ன மாதிரி வேறு உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி அழுக்குலேயே புல்லுகள் எல்லாம் வளர்ந்துருக்குது. ஆனால் இந்த சேத்து பாதைகளால் வந்து நிறைய பகிகள் வந்து ஓடி 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 அந்த சேத்து பாதைகளிலே வந்து பகிகளின் தடங்கள் வந்து உங்களுக்கு வந்து தெரியும் மடியா. இப்போ நாங்கள் போகிற பாதை வந்து மணல் பாதையாக மாறிட்டுது. இன்றைக்கு எங்களோட வகையில் வாராக்கள் வந்து இவங்க தான். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த மணல் திட்டிக்கு மேலால் போய் தான் கடலுக்கு போக போகிறோம். அப்படியே இந்த மணல் திட்டியை வந்து கடந்து வந்தவண்டா இங்கே வந்து கடல். இந்த இடம் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து நாங்கள் நேற்று வந்த இடம்தான். எங்களுக்கு பின்னுக்கு வந்து வேற இன்னும் ரெண்டு பகியில் வந்து எங்களுடைய நண்பர்கள் வந்தவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து இப்போ வந்து சேர்றாங்க. இந்த இடம் தான் நாங்கள் வந்து நேற்று குளித்த இடம். இதில் முதலாவது வீடியோ பார்த்தாங்களுக்கு தெரியும். இன்றைய வந்து தண்ணி குறைவாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் வந்து மீன் பிடிச்சி கொண்டிருக்கிறாங்க தூண்டில் போட்டு. எங்களை தண்ணி நின்ற இடமெல்லாம் பாறையாக இருக்குது பாருங்க. இப்போ நாங்கள் வந்து அந்த இடத்துலேருந்து வழி கிட்டோம். இப்போ வந்து நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வேறு ஒரு கடற்பகுதிக்கு போகிறோம். அங்கே வந்து நாங்கள் குளிக்கக்கூடிய மாதிரி சூழல் இருந்தால் குளிக்கலாம்ன்றது தான் திட்டம். வாங்க போவோம். இப்போ நாங்கள் போகிற இடம் என்ன மாதிரியான இடம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் போகிற இடம் வந்து சதுப்பு நில பிரதேசம் மாதிரியான இடம். இதில் பார்த்தீங்கன்னா குறுக்கால் வந்து கங்காறு எல்லாம் ஓடினது. நீங்கள் வீடியோ காணாமல் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதில் இருக்கிற மரங்களை பார்த்தீங்கன்னா மரங்களும் குட்டி குட்டியான மரங்கள், சதுப்பு நில பிரதேசத்தில் வளர்கிற மரங்கள் மாதிரியான மரங்கள். எங்கட பகியின் சத்தத்தை கேட்டு மேய்ஞ்சு கொண்டிருந்த பறவைகள் எல்லாம் பறக்குது வேறுங்க. இந்த பாதையை பார்த்தீங்கன்னா இந்த பாதை வந்து உண்மையிலேயே சரியான ஆபத்தான பாதை. நாங்கள் வந்து இடது பக்கம் பகியை கொண்டு ஓடினோம்னா கட்டாயம் அது வந்து புதைச்சிடும். நாங்கள் அதுக்கு பிறகு வந்து அசையவே இல்லாது. அதுக்காக தான் நாங்கள் வந்து வலது பக்கமாக ஓடிக்கொண்டு போகிறோம். இதில் வந்து வலது பக்கம் இருக்கிற மரங்களை பார்த்தீங்கன்னா அந்த மரங்கள் எல்லாம் முள்ளுகள் உள்ள மரங்கள். இப்போ நாங்கள் வந்து இந்த மணத்திட்டிக்கு மேலால் போக போகிறோம். இந்த மணத்திட்டிக்கு மேலால் போய் வந்து அப்படியே அங்கால பார்த்தோம்னா வந்து அங்கால வந்து கடல். இந்த கடல்லையும் வந்து நிறைய பாறைகள் இருக்குது பாருங்க கரையில். ஆனால் எங்களுடைய நண்பர் வந்து தான் விட மாட்டேன், இந்த பாறைகளுக்கு மேலால் எல்லாம் பகியை ஓடிக்கொண்டு போய் கடற்கரைன்ற அங்கால் பக்கத்துக்கு போக போகிறேன்னு அடம் பிடிச்சி இப்போ வந்து அந்த பாறைகளுக்கு மேலால் வந்து அவர் வந்து பகியை ஓடிக்கொண்டு போகிறார். சாதாரணமாக ஒரு காராலையோ அல்லது மற்றைய பொது வாகனங்களாலேயோ வந்து இப்படியான கரடு முரடான பாறைகளுக்கு மேலால் வந்து நாங்கள் பயணிக்க இயலாது. அதுக்காக தான் இந்த மாதிரியான பாதைகளில் வந்து நாங்கள் வந்து பகீஸை வந்து பயன்படுத்திருந்தாங்க. இதுதான் வந்து அந்த மெற்ற பிரதேசம். இந்த இடம் என்ன மாதிரியான இடம் வந்து பார்த்தீங்கன்னா கடல் வந்து தெளிவாக இருக்கேக்க வந்து நாங்கள் இதில் வந்து ஸ்கூபா டைவிங் செய்து உள்ளுக்கு இருக்கிற கோரல் ரீவ்ஸ் மற்ற கடல் தாவரங்கள் மீனினங்கள் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ வந்து புயல் அடித்தது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னு கண்டதால் கடல் இன்னும் தெளிவாக இல்லை. அதால் வந்து நாங்கள் ஒன்றும் செய்ய இயலாது.
இப்போ இந்த பகி ஓடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் தான் இந்த பகி ஓடுறேன். இந்த பகிக்கும் காருக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா பகியின் ஸ்டியரிங் வீல் வந்து நல்ல சென்சிட்டிவாக இருக்கு. நீங்கள் கொஞ்சம் திருப்பினாலே வந்து சில்லு வந்து கூட திரும்புகிற மாதிரி. மற்றது வந்து ஓடேக்கே வந்து நீங்கள் வந்து நல்ல கிரிப்பான ஒரு வெஹிக்கிள் வந்து ஓடுற ஃபீல் ஒன்று வரும். இப்போ இந்த இடம் தான் நாங்கள் வந்து இன்றைக்கு வந்து மூன்றாவது இடம். இது வந்து ஓடிக்கொண்டு வந்த ஏர்ன்னு பார்த்தீங்கன்னா நான் தான் ஓடிக்கொண்டு வந்தேன். அதனால் வீடியோ எடுக்கலாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஓடிக்கொண்டு போன வாகனம் வந்து அங்கே நிற்கிது கடலுக்கு பக்கத்துலேயே. இந்த இடம் தான் நாங்கள் போனதுலேயே வடிவான இடம்னு சொல்லுவேன். வாங்க நாங்கள் கிட்ட போய் பார்ப்போம். அங்கால பார்த்தீங்கன்னா அங்கால வந்து பாறைகளில் வந்து தாவரங்கள் எல்லாம் வளர்ந்துருக்குது. கடலை பாருங்க, கடல் இன்னும் ஆக்ரோஷமாக தான் இருக்குது. இன்னும் கிழங்கல் தன்மை வந்து தெளியே இல்லை. அப்படியே தூரத்தில் பார்த்தீங்கன்னா கடலுக்கு நடுவில் வந்து ஒரு மணத்திட்டி ஒன்று இருக்குது. அந்த மணத்திட்டியில் வந்து நிறைய பறவைகள் நிற்கினோம். இந்த பறவைகள் எல்லாம் அவ்வளோ லக்கி பார்த்தீங்களா, நினைச்ச நேரம் நினைச்ச இடத்துக்கு வந்து அவையால் பறந்து போயாலும் ஒருத்தரும் தட போட போகிறதில்லை. இப்போ நாங்கள் வந்து அந்த இடத்த விட்டு வலிக்கிட்டுட்டோம். இப்போ வந்து நாங்கள் வந்த பாதையால் தான் போகிறோம். இதுக்காக தான் நான் முதல் வந்து ஓடிக்கொண்டு வந்தேன். இப்போ உங்களால் வந்து அந்த இடத்த வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே எங்களால் வலது பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மணத்திட்டை தாண்டி நான் வந்து கடல் இருக்குது. இப்போ வந்து நாங்கள் இந்த மணத்திட்டுலேருந்து கீழே இறங்கி கடலுக்கு பக்கத்தால் தான் எங்களோட பகியை வந்து நாங்கள் ஓடிக்கொண்டு போக போகிறோம். பார்த்தீங்கன்னா நான் வந்து பகிக்கு பின்னுக்கு தான் இருக்கிறேன். அப்படியே எங்களுக்கு பின்னுக்கு வந்து மெட்ட ரெண்டு பகியும் வந்து அப்படியே வெறியினோம். இதான் நாங்கள் முதல் வந்த பாதை. இதில் பார்த்தீங்கன்னா இடது பக்கம் வந்து அந்த முள்ளுள்ள மரங்கள் எல்லாம் இருக்குது. இதான் இந்த நான் முதல் சொன்ன சதுப்பு நில பிரதேசம். இதில் வந்து வெளப்பக்கம் போனவன்டா எங்களோட பகியை வந்து தாட்டு போடும். நாங்கள் இடது பக்கமாக தான் வெறணும். எங்களுடைய மெற்ற நண்பரும் வந்து இடது பக்கமாக தான் ஓடிக்கொண்டு வரார். அந்த இடத்தை தாண்டி இப்போ வந்துட்டோம். இந்த நிலத்தை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து வெட்ட வழி தான் பாருங்க. அந்த வெட்ட வழியிலேயும் வந்து சின்ன சின்ன தாவரங்கள் கொடிகள் செடிகள் எல்லாம் வளர்ந்துருக்குது. அதுகளெல்லாம் அந்த சதுப்பு நில பிரதேசத்தில் வளர்கிற மாதிரியான செடிகள் கொடிகள். இந்த வீடியோவை வந்து நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும், தூரத்தில் வந்து இந்த செடிகள் மரங்களுக்குள்ள இருந்தெல்லாம் இந்த பகியின் சத்தத்தை கேட்டுட்டு வந்து நிறைய பறவைகள் வந்து வெளியில் பறக்கினோம். இந்த இடம் வந்து உண்மையிலேயே இயற்கையாக நல்ல வடிவான இடமா இருக்குது. அப்படியே பின்னுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுடைய நண்பர் வந்து வாரார் மற்ற வகையில். இப்போ நாங்கள் போக போகிற பகுதியை பார்த்தீங்கன்னா புல்லுகள் எல்லாம் நிறைய வளர்ந்த ஈரளிப்பான பாதைகளால் தான் இப்போ நாங்கள் போக போகிறோம். நாங்கள் போகிற பாதைக்கு ரெண்டு பக்கம் வளர்ந்துருக்கிற புல்லுகளை பார்த்தீங்களா, அவ்வளோ பசுமையாக வளர்ந்துருக்குண்டு. அப்படி பசுமையாக வளர்ந்துருக்கிற புல்லுகளுக்கு நடுவில் சில இடங்களில் வந்து காஞ்ச புல்லுகளும் வளர்ந்துருக்குது. இப்போ வந்து நாங்கள் வந்து திருப்பி வந்து சதுப்பு நில பகுதிகளுக்காக போக வழிக்கிட்டோம். இந்த
அவங்களுக்கு பின்னுக்கு வர பகி வந்து அந்த சதுப்புனில பாதியல் காளையம் அந்த வெள்ளத்து காளையம் வந்து அது வெறையே என்ன மாதிரி வெறுதுன்னு பார்க்க உங்களுக்கு வடிவா தெரியும். ரெண்டு பக்கம் தண்ணியை வந்து சீறி அடிச்சு கொண்டு வருது. இப்போ இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடமெல்லாம் வந்து நல்லா சேறு கூடின இடம். நாங்கள் போன பிறகு அந்த தண்ணி கலங்குறதுலேயே உங்களுக்கு பார்க்க தெரியும் அந்த இடமெல்லாம் வந்து அவ்வளவு சேறு சகதியான இடம் வந்து. இப்போ வந்து ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா இதான் அந்த மூன்று பகியும் பகியில் வந்து ஆக்களும் நீலம் சிவப்பு பச்சை மூன்று கலர் இருக்கு. இப்போ நாங்கள் திரும்ப வந்து காட்டு பாதையில் கால போக வழிக்கிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நாங்கள் வந்து மெயின் ரோடுக்கு போயிடலாம். இந்த இடத்தை தான் நான் முதல் சொல்கிறேன்னு சொன்னான். இந்த இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து கரவன் பார்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து தூர இடத்துலேருந்து வாராக்கள் வந்து தங்களோட கரவனையும் மற்ற கேம்பிங் டென்ஸையும் கொண்டு வந்து வந்து இங்கே வந்து தங்கி இருக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒரு மாதிரி வீட்டை வந்து சேர்ந்துட்டேன்னாங்க. இப்போ வந்து நேரத்தை பார்த்தீங்கன்னா நேரம் வந்து கிட்டத்தட்ட 3 மணி ஆச்சுது. எல்லாருக்குமே சரியான பசி. இப்போ வீட்டை வந்தோடனே வந்து நாங்கள் செய்ய போகிற முதலாவது வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா மத்தியான சாப்பாடு செய்கிறதான் முதலாவது வேலை. இப்போ வந்து நாங்கள் என்ன சாப்பிட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் பொறிச்சு சொசேஜும் பொறிச்சு பானுகளை வச்சு சாப்பிட போகிறோம். இதான் எங்களோட மத்தியான சாப்பாடு. சமைச்சு முடிஞ்சுது. இப்போ வந்து நாங்கள் வந்து ரெண்டு பானுக்கு நடுவில் வந்து சொசைஜியும் வெங்காயம் வச்சு சோஸ் ஊற்றி சாப்பிட்றோம். இதுதான் இன்றைக்கு மத்தியான சாப்பாடு. ரெண்டு பானும் சொசைஜும் ஏறுகிட ஆணும் எனக்கு இன்னொன்று தாடான்னு கேட்டு வாங்கி அதையும் வந்து நான் இப்போ சாப்பிட போகிறேன். இப்போ நாங்கள் வந்து சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்சுது. இப்போ எங்களோட நண்பர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட நண்பர் வந்து தன்னோட பகியில் இருக்கிற சேறு சகதி எல்லாத்தையும் வந்து தண்ணி அடித்து கழுவுறார். அதை கழுவி சுத்தப்படுத்துகிறார். மக்களே, எங்களோட 2 நாள் ஹாலிடேஸ் வந்து நல்லா போச்சுது. இதோட வந்து இந்த வீடியோவை வந்து நாங்கள் வந்து முடிச்சு கொள்வோம். எங்களோட சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கண்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டினை தட்டி விடுங்க. நாங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.